அண்ணா. என் பேர் ரோஹித்ங்க. நாங்கள் இடையர்பாளை புனிமுத்தில் இருக்கிறோம். அண்ணாமலை 24, 25, 26 கோயம்புத்தூர் விசிட் பண்ணுறான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நின்றுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு புனிமுத்தலுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அதான் நின்றுருக்கோம். இது ஒரு சேஞ்ச் கிட்ட அவர் ரொம்ப அவரோட எஃபெக்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க பாதி பாதி போயிட்டுருக்காரு. அதோட கோயம்புத்தூர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மூணு நாள், ஏன்னா மற்ற நாளில் ஒரு நாள் தான் வந்துட்டுருக்காரு. கோயம்புத்தூர் மட்டும் மூணு நாள் வராரு. ஸோ அதை வெயிட் பண்ணுறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துடுவார். இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குமா? அது மக்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லணும். அவங்கள விருப்பம் கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக உண்டாக்கும். ஆனால் அவங்க ஒவ்வொரு டிஷஸ் பொறுத்து தான் அவங்களுக்கு விருப்பம், அவங்க விருப்பம் தான். நம்ம சொல்லி இப்போ நம்ம ஃபீட்பேக் நான் சொல்லுவேன், அது ராங்காக கூட போகலாம். என்னோட ஒப்பீனியன் இல்லை. தெற்கு மாவட்டங்க, கோவை தெற்கு மாவட்டம். இங்கே பொள்ளாச்சி தொகுதியை சேர்ந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பேர் பக்கம் இருப்பாங்க. 11,000-15,000 பேர் கூட்டம் இருக்குது. அண்ணாமலைக்கு எப்பயுமே வர முதல் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வரவேற்பு கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து அண்ணாமலை வந்தங்காட்டி சம வரவேற்புங்க, சிறப்பான வரவேற்பு. இங்கே வசந்தராஜன் ஒரு மாவட்ட தலைவர் இருக்கார். அவர் சிறந்த இளைஞர்களுக்கு மட்டும்தான் முக்கியம், நல்லா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள். அதுங்காட்டி வந்து அவர் இங்கே கூட்டம் வந்து 100 கூட வரலாம் இளைஞர்கள். அந்த மாதிரி கூட்டம் தான் இங்கே வந்துருக்குங்க. காசு கொடுத்து கூட்டம் ஒன்றுமே கிடையாது. சிறப்பான கூட்டம், சிறந்த கூட்டம். வரவேற்பு பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி, ஒவ்வொரு ட்ரம்ஸு, ஒரு 7-8 நிகழ்ச்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அண்ணாமலை நடந்து கூட வர முடியாத சூழ்நிலை. என்ன விஷயம்னா அந்தளவுக்கு கூட்டங்க, தள்ளு ரொம்ப தள்ளுமுள்ளாகவே இருக்குங்க. அப்படியே வந்துட்டுருக்காருங்க, ஸ்லோவாக வந்துடுவாருங்க, நல்லபடியாக வந்து சேர்ந்துருவாருங்க. தெரிஞ்சு இப்போ 2024 தேர்தல் வருது. ஆமாங்க. அதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? கண்டிப்பாக அண்ணாமலைக்கு மட்டும்தாங்க, பிஜேபிக்கு மட்டும்தாங்க. இளைஞர்கள் வந்து எங்கூட வந்து எங்கூட ஃப்ரெண்டு எடுத்துப்பாங்கன்னா டிஎம்கேல இருக்கான், ஏடிஎம்கேல இருக்கவங்களோட அண்ணாமலை வந்தோன்னா மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசங்க. அவங்க கூட எங்கூட ஜாயின்ட் ஆகிட்டாங்க. நான் ஓட்டு போட பிஜேபி தான், அவன் டிஎம்கேல இருந்தாலும் சரி எதிர் தான் சரி, நான் ஓட்டு போடுறது அண்ணாமலைக்கு மட்டும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த யாத்திரை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா? 100% உண்டாக்குங்க. எங்களை மாதிரி இளைஞர்களே வந்து வேலையை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஏன் இங்கே வந்து இருக்கிறோன்னா, அண்ணாமலைலாம் ஒரு நேர்மையான அதிகாரி கிடச்சிருக்குங்காட்டி தாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வசந்த் இருப்பாங்க. நான் வந்து கோவை பகுதிக்கு வந்திருந்தேன். குறிச்சி பகுதிக்கு வந்து அண்ணாமலை வந்திருக்கோம். வீதியெல்லாம் பார்த்திங்கன்னா விழா மாதிரி, திருவிழா மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பார்த்துட்டே இருக்கோம். இளைஞர்கள் இருந்து மைதானவர்கள் குழந்தைகள் இருந்து அண்ணாமலை காத்துருக்காங்க. நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இதெல்லாம் நடக்கும் போதுன்னா பெரும் திருவிழா பார்த்திங்கன்னா வாகனங்கள் போய்கிட்டே இருக்குது. எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் அவங்க தனியாக அது பயணம் வந்து போயிட்டே இருக்குது. என் மக்கள் எண்மன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலைகளை முன்னெடுத்து போயிருக்காங்க. இன்னும் மாறுபட்ட கருத்தை அவர் நினைக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் இன்னும் தமிழகத்தில் வந்து புதிய விஷயங்களை செய்வார் அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அவருடைய பயணம் இன்னும் சிறப்பாக உள்ளது. அனைவரும் சார்பாக வாழ்த்துக்கிறேன். இந்த யாத்திரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குமா? கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எதுக்கு அப்படி சொன்னால், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இதில் கலந்துருக்கும் போது வந்து இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்க. அடுத்து வரவங்களை தலைமுறைகள் என்ன மாதிரி விஷயங்களும் முன்னெடுக்கணும், அரசு ரீதியான விஷயத்தில் இளைஞர்கள் முன்னாடி வரணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரொம்ப ஊக்குவிக்கிறார். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2024 தேர்தல் வருது, அதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கும் சாதகமாக இருக்கும். ஏன்னா இப்போ இளைஞர்களுடைய பெருவாரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் நிறையா இருக்குது. அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து மக்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், ரொம்ப நம்பிக்கை கூடதாக இருக்குது. அதனால் நெருக்கமாக தேர்தல் வாய்ப்பு வந்து உறுதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.